ஹாய் ஒன் வெல்கம் டு மணி டைம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா கொரோனா சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் உலகை அச்சுறுத்தும் கொரோனா பெரும் தொற்று நிரந்தர நோயாக மாறும் என ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் அது பற்றிய தகவல்களை பார்ப்போம் கொரோனா இன்றைக்கு உலகை அச்சுறுத்தும் பேண்டமிக்காக இருக்குது எண்டமிக்காக மாறும் என அறிவிச்சிருக்காங்க இது என்ன எண்டமிக் அப்படின்னா இது போன்ற தொற்றுகளை எண்டமிக் எப்டமிக் பேண்டமிக் என்று பிரிக்கிறாங்க இந்த பெரும் தொற்று அடிப்படை லெவலுக்கு போயிடுச்சு அதாவது எண்டமைக்கு அப்படின்னா என்னென்னா அழிக்கவே முடியாமல் வாழ்க்கையில் அங்கமாக தொடர்ந்தால் அது எண்டமைக்கு இந்த நோய் உலகம் முழுவதும் இல்லாமல் குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்ட நாடுகளில் தோன்றும் நிரந்தர நோயாக மாறும் என ஆராய்ச்சி முடிவுகள் அறிவிச்சிருக்காங்க இந்த ஆராய்ச்சி முடிவை வெளியிட்டது அமெரிக்காவில் உள்ள சிடிபி நோய் தட்டுப்பாடு மையம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய சில காரணங்கள் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கலாம் உலகம் முழுவதும் பரவிடுச்சு கட்டுப்படுத்த மட்டுமே முடியும் முழுவதும் ஒழிக்க முடியாது ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் நூறு சதவீதம் தடுப்பூசி கொடுக்கணும் அது சாத்தியமில்லை இந்த வைரஸ் உருமாறுவதனால் தடுப்பூசி வருஷம் வருஷம் எடுத்தாலும் கட்டுப்படுத்துவது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தடுப்பூசி போட்டவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வரும் என ஆய்வு கூறுகிறது அப்படி இருக்கிறப்போ ஒரு நாடு முழுவதும் வேக்சின் போட்டாலும் மாஸ்க் போடலனாலும் வேறு நாட்டிலிருந்து மியூட்டன் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடம் மீண்டும் கொரோனா பரவலாம் என அறிவிச்சிருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மணி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதனால் ஒரு நாடு எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கணும் அவசர நிலை எப்போ வேணால் ஏற்படலாம் என்று அறிவிச்சிருக்காங்க ஆக்சிஜன் வேக்சினேஷன் போன்ற பற்றாக்குறை இல்லாமல் நாடு முழுவதும் அவங்க மெடிசின்ஸ் கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க